வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஞ்சரிங் 3 த டெவில் மேட் மீ டு இட். இந்த படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் லேட்டான பிரேக் டவுன் தான், பட் ஒரு நல்ல தரமான பிரேக் டவுனாவே நம்ம பண்ணிடுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். உலக சினிமாவில் இந்த ஆறு செஷனில் காஞ்சரிங் சீரீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து பெற்றிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த படத்தோட கதைகள் தான். இது எல்லாமே ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதைகள். எட் அண்ட் லாரன் இவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு அமெரிக்கன் பேரனமல் ரிசர்ச்சர்ஸ். 1940களிலிருந்து 2010 வரையிலான மிகப்பெரிய பேரனமல் ரிசர்ச் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க. இவங்களோட கேஸ் ஃபைல்ஸை தான் எடுத்து ஜேம்ஸ் வான் என்பவர் வந்து அவரோட படத்துக்கு கதையாக வந்து யூஸ் பண்ணினாரு. காஞ்சரிங் 1 ஆகட்டும், காஞ்சரிங் 2 ஆகட்டும், இது ரெண்டுமே ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படங்கள் தான். அந்த வரிசையில் இந்த காஞ்சரிங் 3 படமும் 1981 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட கதை தான். அது மட்டும் இல்லாத எட் அண்ட் லாரன் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுலேயே மிகவும் மோசமான இன்வெஸ்டிகேஷன் இந்த 1981 பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷன் தான். ஒரு பேரனமல் ரிசர்ச் டீமில் வந்து ஒரு டெமனாலஜிஸ்ட் இருப்பார், ஒரு கிளேர்வாயன்ட் இருப்பாங்க. இந்த டெமனாலஜிஸ்ட் யார்னா, இந்த டீமன்களை பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடிஸ் பேர் வந்து டெமனாலஜி. அதை படித்தவர் வந்து டெமனாலஜிஸ்ட். இந்த எட் அண்ட் லாரன் தம்பதிகளில் இந்த எட்வர்ட் இருக்கார் இல்லையா, இவர் வந்து டெமனாலஜிஸ்ட். நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா பேய் ஓட்டு போவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லாரன் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவங்க வந்து கிளேர்வாயன்ட் அப்படின்வாங்க. இந்த கிளேர்வாயன்ட் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க ஒரு மீடியம். இவங்களால ஒரு எதிர்மறையான சக்தியை வந்து உணர முடியும். அந்த எதிர்மறையான சக்தி நம்ம மனித ஆற்றல் மூலமா உண்டாச்சு, அதாவது ஆவிகள் அந்த மாதிரி ஒரு சக்திகளாக இருந்தாக இவங்க வந்து அதுக்கு தேவையான நீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து சமாளிச்சிருவாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த எதிர்மறையான சக்தி வேற்று உலக சக்தியாக இருந்ததுன்னா, அதாவது இந்த உலகத்தை சாராத சக்தியாக இருந்ததுன்னா, அதாவது சாத்தான் அந்த மாதிரி சொல்லலாம், இந்த சக்தியாக இருந்ததுன்னா இவங்களால சமாளிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சக்தியை கையால் தெரிஞ்சவங்க தான் இந்த டெமனாலஜிஸ்ட். இந்த கிளேர்வாயன்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் பிரெயின் ஆஃப் த ஆப்ரேஷன். இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் அந்த ஹோல் டீமை வந்து செயல்படும். அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவங்க நடிக்கிறாங்களா, அந்த இடத்துல உண்மையான ஒரு எதிர்மறை சக்தி இருக்கா, இல்லை அந்த இடத்துல ஒரு நேர்மறை சக்தி இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த கிளேர்வாயன்ட்டுக்கு தான் தெரியும். பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு செப்பரேட் டிபேட்டபிள் டாபிக்கு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அதே மாதிரி இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு தியரி தான், இது நம்புறதும் நம்பாததும் உங்ககிட்ட தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ட்ரெய்லர் பிரேக் ஆஃப்குள்ளே போயிடலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து ரோட்டில் நடந்து வர்றாரு, அவர் பேர் வந்து அர்னேஜ் ஜான்சன். அவர் வந்து நடந்து வர்றாரு, அவரை கிராஸ் பண்ணி ஒரு போலீஸ் வெஹிக்கிள் வந்து போகுது. போலீஸ் வெஹிக்கிள்லேருந்து ஒரு போலீஸ்காரர் இறங்கி அவர்கிட்ட எல்லாமே ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ திரும்புகிறாரு அர்னேஜ் ஜான்சன், அவரோட சட்டையில் ஃபுல்லாகவே ரத்தம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்னாக்கா, அவர் மூலிமா ஏதோ ஒரு கொலை நிகழ்ந்திருக்கு, ஆனால் அவருக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் உடம்புல ஏதோ ஒரு அமானுஷம் புகுந்து அந்த கொலையை வந்து நடத்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னாக்கா, எட் அண்ட் லாரனும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் அர்னேஜ் ஜான்சன் வந்து கோர்ட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இந்த கொலையை பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல எட் அண்ட் லாரனும் இருக்காங்க, அவங்க கூட ஒரு பெண் கேரக்டர் வந்து உட்காந்துட்டுருக்கு. அடுத்த சீனில் எட் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு சாட்சியிடம் வந்து உறுதிமொழி வாங்கும் போது, அதாவது பைபிளை காட்டியோ இல்லை குரானை காட்டியோ இல்லை பகவத்கீதையை காட்டியோ, நீங்கள் வந்து சாட்சியின் வாக்குமூலத்தை பெறும்போது கடவுள் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே நீங்கள் வந்து வாக்குமூலத்தை பெறுறீங்க, அதே மாதிரி பேய்கள் இருக்கிறது சாத்தான் இது இருக்குது அப்படின்றத வந்து கோர்ட்டு நம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வசனத்தை சொல்லுவார். அடுத்த சீன் பார்த்தினாக்கா, ஒரு பெண் கேரக்டர் வந்து எட்டுக்கிட்டையும் லாரன்கிட்டையும் ஒரு விஷயத்தை வந்து விளையிட்டு இருப்பாங்க. அதாவது இங்கே இப்போ நடக்கிற எந்த சம்பவத்துக்கும் அப்போ அங்கே நடந்த சம்பவத்துக்கும் அர்னேஜ் ஜான்சனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து கண்டிப்பாக அர்னேஜ் ஜான்சனுக்கு ஒரு க்ளோசஸ்ட் ரிலேட்டிவாக இருக்கணும். இந்த ட்ரெய்லரில் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு பையன் வருவான், அந்த பையனும் அர்னேஜ் ஜான்சனுக்கு ஒரு நெருங்கிய சொந்தக்கார பையனாக தான் இருக்கணும். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லாரன் வந்து ஒரு பொருளை காட்டி ஒரு விச்சு வந்து உங்களோட குடும்பத்தை சபிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து சபிச்சாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய சபமாக இருக்கும். இதுலேயும் விச்சு, அதாவது சாத்தான வழிபடக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து சபிச்சாங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதை வந்து லாரன் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, லாரன் வந்து அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க.
அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரூனே அசால்ட் அப்படின்றவர் வந்து பட்டப்பகலில் ரொம்ப பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டிருப்பார். அதுதான் அந்த சம்பவம். சம்பவத்தை நிகழ்த்தியவர் வந்து அர்னே ஜான்சன் அப்படின்றது தான் எல்லாரோட சந்தேகமாக இருக்கும். அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் லாரன் வந்து போவாங்க. அங்கே போய் உட்காந்து மண்ணில் கை வைப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் ஸ்க்ரீன் பிளே, அதாவது இந்த காஞ்சரின் திரைப்படத்துக்குன்னே உரித்தான ஒரு சிக்னேச்சர் ஸ்க்ரீன் பிளே தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். இதே சிக்னேச்சர் ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் காஞ்சரிங் டூலையும் பார்க்கலாம். அதாவது பெயிண்டிங்லேருந்து வலாக் வெளியே வர காட்சி. லாரன் வந்து அந்த ரூமுக்கு போவாங்க இல்லையா, அங்கே போயிட்டு அந்த பெயிண்டிங்கே பார்ப்பாங்க. பிரைட்டாக இருக்கிற அந்த ரூம் வந்து அப்படியே டார்க் ஆகி வலாக் வந்து வெளியே வரும். இதே சிக்னேச்சர் ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் எந்த ட்ரெய்லரில் பார்க்கலாம். லாரன் உட்காந்து அந்த மண்ணில் கை வச்ச உடனே வெளிச்சமாக இருக்கிற அந்த இடம் வந்து அப்படியே இருட்டாயிடும். பல டீமன்களை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவங்க அந்த டீமன் உலகத்துக்குள்ளே பயணிக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் அந்த டீமன் உலகத்தில் நடந்தாலும் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் உலகத்தில் தான் நடக்கும். இந்த ட்ரெய்லர் முடிகிறப்போ அவங்க ஒரு மலை முகுட்டில் போய் நிற்பாங்க. அந்த இடத்துல எட்டு வந்து ருச்சி விடுவோம் பயத்தோடுவோம் லாரனை பார்ப்பாங்க. அப்போ ஒரு கை வந்து லாரனோட காலை பிடிச்சி கீழே இருக்கும். இந்த மாதிரி இந்த ட்ரெய்லரை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய ஹிண்ட்டை வந்து டேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜேம்ஸ் ஒன் கிடையாது, காஞ்சரிங் ஒன்னோட டேரக்டர் வந்து ஜேம்ஸ் ஒன்னாக இருந்தார். ஆனால் காஞ்சரிங் டூக்கும் த்ரீக்கும் இவர் வந்து ப்ரொடியூசராகவும் ஒரு ஸ்டோரி கோர் ரைட்டராகவும் தான் இருக்கார். ஒரு சீனில் அந்த எட்டுக்கிட்டையும் லாரன்கிட்டையும் ஒரு பெண் வந்து விளையாட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து பேயை மாற காட்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி லாரனும் ஒரு காட்சியில் அப்படியே அந்த விச்சா மாறுவாங்க. குட்டி பையனும் ஒரு காட்சியில் அப்படியே விச்சா மாதிரி அப்படியே எழுவான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு டீமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் தெரியுது. அங்கே போகிறவங்க எல்லாத்தையும் அது வந்து ஆட்டி பிடிக்குது அப்படின்றதும் தெரியுது. பவர்ஃபுல்லான டீமன் கிட்டேருந்து அந்த குடும்பத்தை எட்டன் லாரன் வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ரொம்ப விறுவிறுப்பான கதையாக இருக்கும். முக்கியமாக இந்த ட்ரெய்லரில் லாரன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவள் திரும்ப வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேனாக்கா, அந்த வலாக்குன்னு ஒரு கேரக்டரு அந்த காஞ்சரிங் டூவில் இருந்தது இல்லையா, அது வந்து திருப்பி வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கெஸ்ட் தான், வரலாம் இல்லைனா வராமலையும் இருக்கலாம். அந்த நன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான ரோலை தான் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விச்சை ஒரு சீனில் காட்டுவாங்க, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரு நன் போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த நன் கேரக்டருக்கும் காஞ்சரிங் த்ரீக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் கண்டிப்பாக இருக்கும். காஞ்சரிங் சீரீஸும் அவ்வளோ வெற்றிகரமான சீரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா, காஞ்சரிங் படம் முடியும் போது ஒவ்வொரு படம் முடிவிலையும் உண்மையான இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸை வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த ஃபைல்ஸை பார்க்கும்போதே நம்ம ஆழ் மனசில் இந்த காட்சிகள்லாம் பதிஞ்சிரும். அது மட்டும் இல்லாத இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்து நைட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேய்களும் வந்துடும். இந்த சம்பவம் காஞ்சரிங் 1, 2 பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி காட்சிகளை நம்ம ஆழ் மனசில் நம்மளுக்கே தெரியாமல் இந்த டேரக்டர்கள் வந்து பதிக்கிறதுனாலே இந்த காஞ்சரிங் சீரீஸ் வந்து ரொம்ப வெற்றிகரமான சீரீஸாக இருக்குது. ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. இவ்வளோ தான் ஹோம் தேட்டர் போட்டு வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் அந்த எஃபெக்ட், அதாவது தேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனால் மட்டுமே இந்த படத்தோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு முழுசாக வந்து சேரும். மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி நின்றுட்டே போனால் கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ட்ரெய்லர் பிரேக்அப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாலாபாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ட்ரெய்லரை பாருங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.